ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பூரின்னு சொன்னா வேணான்னு சொல்லாம சாப்பிடுவாங்க. வாங்க, சத்தான முருங்கை பூரி செஞ்சு அசத்தலாம். 200 கிராம் கப் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் முருங்கை பொடி போதும். இன்னைக்கு நான் 2 கப் கோதுமை மாவுக்கு 3 ஸ்பூன் முருங்கை பொடி எடுத்திருக்கேன். எண்ணெய் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. 20 பூரி கிட்ட வரும். முருங்கை பொடி எப்படி செய்யறதுனா, முருங்கை இலை, காய், பூ எல்லாமே அப்படியே தண்ணியில் அலசி தண்ணி வடிய விட்டு ஒரு துணியில் நல்லா பரப்பி விட்டு நிழலில் காய போடணும். 2-3 நாளில் மொறு மொறுன்னு ஆயிரும். அப்படி ஆனதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுட்ராக்கி சலிச்சு பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் காய போட வேணாம். இந்த பொடியை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். மாவு, பொடி, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணியை லைட்டாக தெளிச்சு தெளிச்சு பூரி மாவு பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி கூட போயிட்டால் பூரி ஒரே எண்ணெயாக இருக்கும். மாவு பிசைஞ்ச பிறகு 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு எடுத்தால் பூரி நல்லா உப்பி வரும். ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையை அப்படியே போட்டு செஞ்சால் பூரி உப்பி வராது, எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. முருங்கை பொடி போடுறனால போட்டதே தெரியாம கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை போட்டிருக்கனால இந்த ரெசிபியை நைட்ல சாப்பிட வேணாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க வீட்லயும் கண்டிப்பா முருங்கை பூரி செஞ்சு எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.